ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாப்பி ஹில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அந்த கேம்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் காட்டேஜ். இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் இதை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ சும்மா இது ஒரு வியூ மாதிரி நான் காட்டுறேன். அவங்கவுங்க காட்டேஜ் கிட்ட வந்து நம்ம பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு பேஸ் தான் போனோம். ஸோ அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ரூம்க்கு வந்து சாப்பிட்டு இப்போ நியர் பைல இருக்கிறத பார்த்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேடி சீட்னு இங்கே வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் மேப்பில் டைரெக்ஷன் பார்த்து போயிட்டே இருக்கிறோம். அங்கே போய் நம்ம என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்றத போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் இங்கே ஓரளவுக்கு எல்லா இடமே சரி கொஞ்சம் என்கேஜ்டாக தான் இருந்துச்சு. ஸோ லேடி சீட்டுமே சரி ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாம் இதை தாண்டி போகிற வழியில் சில்ட்ரன்ஸ் பார்க், அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தாங்க. கீழே இருக்கிற எல்லாமே சரி அவ்வளோ சூப்பராக தெரியுது. அப்புறம் நாங்கள் வந்து பைக்கில் வரப்போ எந்த வழியை வந்தோமோ அந்த இதுவும் நல்லாவே தெரிஞ்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சில்லுன்னு சூப்பராக காற்று வந்துச்சு. உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு போனால் இந்த இடம் கண்டிப்பாக போகாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக போனால் இதை விசிட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்கு நிறைய இருக்குது. கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. எனக்கெல்லாம் குரங்கு பார்த்தாலே பயம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்புறம் தீனி எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே சேலம் சிட்டி தான். சேலமில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் இதில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா லேடி சீட் வியூ பாயிண்ட். இன்னொரு அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்குறப்ப ஏற்காட்டு மலைக்கு வர்றதுக்கான பாதை வந்து அழகாக தெரியுது. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வளைஞ்சு வளைஞ்சு ஒரு சூப்பராக தெரியுது. பார்க்குறதுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ லேடி சீட் வியூ பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சுட்டு டைம் ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. இனிமேல் மற்ற இடத்துல விடுறாங்கன்னு தெரில. இருந்தாலும் போவோம், விட்டாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க். போகிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக தான் போகும். இந்த பார்க் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபோட்டோவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக போனால் ஃபோட்டோ எடுக்காம வராதிங்க. அப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பட்டு தொழிற்சாலை இருக்குது. ஸோ அது க்ளோஸ்டில் இருக்குது, எங்களை உள்ளே போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மேலே போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கே. ஏன்னா இது லேடி சீட்டை பார்த்தா பார்த்தீங்களா, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளார வந்தால் இந்த சைடில் ஏதோ ஒரு அதுவும் வியூ பாயிண்ட் மாதிரி தான் சொன்னாங்க. பட் அங்கே போகல, மேலே அங்கே ஒரு நாய் குடைச்சதுனால போகலை. ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே நின்று பார்த்துட்ருக்கோம். ஃபுல் மழை தெரியுது, சரியான காற்று, செம்மையாக இருக்குது காற்று. இடத்துல நாங்கள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டைம் 6:30, அவ்வளோ சில்லுன்னு காற்று வந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல வந்து யாருமே இல்லாதனால நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறமா அங்கேருந்து நாங்கள் இந்த பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், எடுத்துட்டுருக்கப்பயே இருட்டிருச்சு. ஸோ இந்த இடம் கண்டிப்பாக போங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப அமைதியான ஒரு இடம். கண்டிப்பாக நம்ம அமைதியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், பார்த்தா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நாங்கள் தான் இங்கே இருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் வரப்பயே. ஸோ இதை முடிச்சுட்டு டேரக்டர் ரூமுக்கு தான். ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 6:45 கிட்ட ஆயிடுச்சு.
இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றுமே தெரியலை. ரூமுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். நியர்பையில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷாப்பிங் பண்ணுறது என்ன மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஏற்காடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடியோவில் சொல்கிறாங்க ஒன் டேயில் ஏற்காடு சுற்றி பார்த்தலான்ட்டு, அதனால் உங்களுக்கு சாலிடாக ஒரு 2 days மேக்ஸிமம் தேவைப்படும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, அதுவும் அந்த பாப்பி ஹில்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, கேமு அட்வென்ச்சர் கேம்ஸ் அதிலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவே ஆகும். ஒரு ஆஃப் டேவாவது அது போயிடும். ஸோ கண்டிப்பாக நல்லா பொறுமையாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 days கரெக்டாக சுற்றி பார்க்க ஆகும். எங்களுக்கு 1 day பத்தவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் 1 day எல்லாருமே சுற்றி பார்த்தலான்னு சொன்னதுனால 1 day பார்த்தலாமே அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஸோ பட் பார்க்க முடியல, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் நியரில் தானே இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குது. போனீங்கன்னா வாங்க தந்தை வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதையும் பார்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக இருட்டிருச்சு. பயங்கரமாக இல்லை ஆனால் இருட்டிருச்சு. இந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னா 2 gardens இருக்குது. செடி வாங்குறவங்க 2 gardens யூஸ் பண்ணிக்கோங்க. காஃபி குடிக்கலாம், ஒரு காஃபி ஷாப் வந்தாச்சு. இங்கே நியர்பையில் வர ஹோம்மேட் சாக்லேட் எல்லாமே இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட் இருக்குது, பார்க்கலாம். டீ குடிச்சது பக்கத்தில் இருந்த ஷாப்பில் வந்து சாக்லேட் தைலம் அப்புறம் ஃபேஸ் பேக்கில் இருந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்தேன், ரேட் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டீ தூள்லாம் இருந்துச்சு. ஸோ டீ தூள்லேயும் 2 flavors வாங்கிட்டு போனோம். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் எல்லாமே சாக்லேட் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஹாய், ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 கிட்ட ஆயிடுச்சு. 4 இடம்தான் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் 6:00 எப்பயும் போலே போய் இன்னும் 2-3 இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல டைம். ஸோ போய் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே, டாடா, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். இது பயங்கர டயர்டு, ஸோ தூங்க வேண்டியதான்.